வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். எங்க பேசுறீங்க? ஜித்தால இருந்து பேசுறேன். ஜித்தால இருந்தா சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? இது ரமணா மாதத்துல மனைவி தொட்டா அல்லது முத்தம் கொடுத்தா இந்த லோன் நோன்பு வச்சுக்கிட்டா? நோன்பு வச்சிருந்த நிலையில ரமதான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு மனைவியை தொட்டாலோ மனைவியை முத்தம் கொடுத்தாலோ கட்டி அணைத்தாலோ நோன்பு முடிஞ்சிருமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து ஹதீஸ்களில் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பதில்கள் இருக்குது. ஒரு சஹாபி ஒரு முறை வந்து ரசூலாட்ட கேக்குறாங்க, யார ரசூலா நோன்பு வச்சுட்டு மனைவியை முத்தம் கொடுத்தேன் கூடுமான்னு கேக்குறாங்க, ரசூலா கூடுன்றாங்க. இன்னொரு நேரத்தில் வேறொரு சகாபி கேட்குறாங்க, இதே கேள்வி கேட்குறாங்க, சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அப்போ இதுக்கு முஃபஸ்ஸு முஹத்தீஸின் விளக்கம் சொல்லும்போது அழகாக சொல்கிறாங்க. முதல்ல வந்து கேட்ட கேள்வி கேட்டவர் வயசானவர், அதாவது முத்தம் கொடுத்தா முத்தத்தோடு நிறுத்திப்பார், அதனால் ரசூலா அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க. ரெண்டாவது உள்ளவர் சின்ன வயசுக்காரரு, முத்தம் கொடுத்தானா அடுத்து எல்லை தாண்டிடுவார், அதனால் ரசூலா கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் முத்தம் கொடுப்பது நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எப்படி முத்தத்தோடு நிறுத்திப்பீங்கிற நம்பிக்கை இருந்தா, இல்லை இல்லை எதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்புறம் முத்தம் கொடுத்தா அப்புறம் கட்டி அனுப்பேன், அப்புறம் அது வரை வரம்பு மீறி போய் நோன்பையை முடிச்சிட வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அளவுக்கு முத்தம் கொடுக்காமல் இருப்பதுதான் நல்லது. ரெண்டாவது, நோன்பு என்பதே வந்து நம்முடைய பசி தாகம் இச்சை மூனை கட்டுப்படுத்துவது தான். பசி தாகம் இச்சை மூன்றையுமே கட்டுப்படுத்துறது தான் நோன்பு. உதாரணமாக நான் வந்து சாப்பிட மாட்டேன், நோன்பு வச்சு சாப்பிட மாட்டேன், ஆனால் அருமையான பிரியாணி செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சி மூஞ்சி உறிஞ்சி உறிஞ்சி நான் வாசனை நுகரலாமா அப்படின்ட்டா நோன்புக்கு எந்த பாதிப்பு இல்லை, ஆனால் நோன்புடைய நோக்கத்துக்கு பாதிப்பாயிடும். இது எப்படி சொன்னால் பிரியாணியை சாப்பிட தானே கூடாது, நான் நல்ல வாசனை மோந்து மோந்து பார்க்குறேன் அப்படி மோந்து பார்க்கலாமா, அந்த மாதிரி தான் இது. நான் உடலில் தானே கொள்ளக்கூடாது, மனைவி மோந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நோன்பினுடைய நோக்கம் பசி தாகம் இச்சை மூன்றையும் கட்டுப்படுத்துவது தான். அதனால் இந்த மூன்றையும் கட்டுப்படுத்துறதுக்காண்டி கண்ட்ரோலாக இருக்கிறதான் நல்லது. அதனால் முத்தம் கொடுத்துட்டா நோன்பு முடியுமா? நோன்பு முடியாது.